அன்பார்ந்த நேர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அநேகர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்களாக காணப்படுகின்றார்கள். இதில் பெரும்பாலானோர் இந்த உலக வாழ்க்கையில் நன்றாய் வாழ வேண்டும், நம்முடைய தேவைகள் கனவுகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே தெய்வத்தை தேடுகின்றார்கள். ஆனால் தெய்வம் இல்லை என்று சொல்பவர்களும் இந்த உலகத்தில் நன்றாகவே இருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடுகின்றார்கள். அப்படியானால் எதற்காக தெய்வத்தை மனிதன் தேட வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த கடவுளுடைய வார்த்தைகளுக்கான காரியங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களானால் அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கு உங்களோடு கூட நான் ஒரு புது காரியத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்தில் கடவுள் தன்னோடு தன் வாழ்க்கையை இணைத்து கொள்ளும் மனிதர்கள் அடைகிற ஆசீர்வாதங்கள் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், பக்தி வாழ்க்கை என்பதே, இறைவனோடு இருக்கிற தொடர்பு என்பதே நம்முடைய ஆத்ம திருப்திக்காக, அல்லது நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் எல்லாம் சுமூகமாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து முடிப்பதற்காக என்று மாத்திரமே நாம் அதை வைத்து விடுகிறோம். நாம் வைத்திருக்கிற இந்த ரெண்டு காரியங்களும் தவறானது அல்ல. உண்மையிலேயே உங்களுடைய இறை வழிபாடு உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும். ஆனால் அது ஒரு சரியான இறை வழிபாடாக இருக்கிறதா, அதிலே ஒரு முழுமையான திருப்தியை, சரியான திருப்தியை நீங்கள் அடைகிறீர்களா, இந்த கேள்விக்கு நீங்கள் விடை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த உலகத்தின் காரியங்களை சாதகமாக்கிக் கொள்வதற்கு மாத்திரம் எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை என்பது இந்த திருமறை எதிர்க்கிற ஒரு விஷயம். ஏனென்றால் திருமறை இறை பக்தியை பற்றி போதிக்கும் போதே, கடவுள் பக்தியை பற்றி போதிக்கும் போதே, அது அவனுடைய ஆன்மாவுக்கும் அவனுடைய சரீரத்துக்கும் உரியவைகளாக அது பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையாகவும், இந்த உலக வாழ்வை ஒரு மனிதன் நீத்த பிறகு, விட்டுவிட்ட பிறகு மறுவாழ்வுக்கு உரிய காரியங்களையும் திருமறை அந்த வாழ்க்கையோடு அதை சேர்த்திருக்கிறது. அதனால்தான் இது ஒரு சத்தியமான மார்க்கமாகவும், உங்களை ஒரு நித்தியமான வழிக்கு கொண்டு போகும் மார்க்கமாகவும் அது அறிவிக்கப்படுகிறது. இதற்கு எல்லா மூல காரணராக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மக்கள் வணங்குகிற கடவுள் அல்லது பின்பற்றி போகிற ஒரு குரு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் எல்லாருக்கும் உரியவர், உங்களுக்கும் உரியவர், உங்களையும் அவர் அதிகமாக நேசிக்கிறார். ஒரு மனிதன் அவரை எப்படி அடைவது? ஒருவேளை அவரை போல அவர் என்று இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டு விற்கப்படுகிற படங்களை வாங்கி வைத்துக் கொள்ளலாமா, அல்லது அது போன்ற சிலைகளை நான் வீட்டில் வைத்துக் கொள்ளலாமா, அல்லது அப்படிப்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே போய் அவரை நான் வணங்கி அவரை பணிந்து கொள்ளலாமா? இவைகள் ஒன்றும் இந்த வேதாகமம் ஆதரிக்காத விஷயம் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எப்படி அவரை தொடர்பு கொள்வது?
அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அழைப்பது மாத்திரமே சரியான ஒரே தொடர்பாக இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், என் உள்ளத்தில் வாரும், என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தருளும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும். இந்த ஒரு அணுகுமுறைதான் உங்களை அவரோடு நெருங்கி சேர்க்குமே தவிர மற்ற காரியங்கள் இதிலே சாத்தியமாகாது. ஒருவேளை சில ஆத்ம திருப்திக்காக நாம் சில காரியங்களை செய்து கொள்ளலாம். சில நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், தேவாலயங்களுக்கு வரும்போதே சிலர் மெழுகுவர்த்திகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அது அவர்களுடைய ஆத்மீக திருப்தி தான். மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைத்து விட்டு அங்கே நின்று கொஞ்ச நேரம் பிரார்த்தனை செய்வார்கள். பிரார்த்தனை செய்வது நல்லது, ஆனால் இந்த மெழுகுவர்த்தி என்கிற ஒரு தொடர்பு சாதனம் இருக்க வேண்டும். எனக்கு முன்னால் ஒரு சிலை அல்லது ஒரு படம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது சரியானது அல்ல. அதை இந்த திருமறை ஆதரிக்கவில்லை. அப்படியானால் விசுவாசித்தல் என்கிற பதத்தை அதற்கு தான் இந்த திருமறை பயன்படுத்துகிறது. ஒரு மனிதன் ஜீவனுள்ள ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் இந்த வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்தவர், அவரே சகலத்துக்கும் சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார், மூல கர்த்தாவாக இருக்கிறார். அவர் வழியாகத்தான் எனக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கிறது என்பதை விசுவாசித்து அவரை தன் வாழ்க்கைக்குள் அவன் அனுமதிக்க வேண்டும். ஒரு வசனத்தை, ஒரு நீண்ட வசனம் அது, வேதாகமத்தில் இருக்கிற பெரிய வசனங்களில் அதுவும் ஒன்று. நான் அதை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். கொலோசையர் என்கிற ஒரு புத்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலும் 17வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. நீங்க நான் படித்த இந்த ரெண்டு வசனங்கள்ல இந்த அவர் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது சொல்லுகிறது அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இரண்டாவதாக சொல்லுகிறது அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எனவே சர்வ சிருஷ்டி கர்த்தராகவும் எல்லாவற்றையும் தமக்குள் கொண்டவராகவும் அவர் இருக்கிறார். அவரை வாழ்க்கையில் அடைதலை விட ஒரு மேன்மையான பாக்கியமோ சுலாக்கியமோ இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அப்படி அவரை நாம் பிடித்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், வேதாகமும் அதை சொல்லும்போது நிறைய விஷயங்களில் ரொம்ப பிரதானமாக முக்கியமான ஒரு பிரதானமான விஷயம் என்னவென்றால், ரெண்டு வார்த்தைகளை திருமறை பயன்படுத்துகிறது. இந்த 3வது அதிகாரத்தை இந்த கொலோசியர் என்கிற நிருபத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை வருது, 9வது வசனத்தில், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு என்கிற ஒரு பதம். அடுத்த ஒரு பதம் என்னவென்றால் 10வது வசனத்தில், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்ப ரெண்டு பதம் கவனிங்க, ஒன்னு பழைய மனுஷன், இன்னொன்னு புதிய மனுஷன்.
பவுல் என்கிற இந்த கடவுளுடைய மனிதர் சொல்லுகிறார், பழைய மனிதனை கலைந்து விட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். சார், நான் ஒரு மனிதன், இப்ப நான் ஒரு மனுஷன்னா நான் எப்படி பழைய மனுஷனை எனக்குள்ள இருந்து வெளியே தூக்கி வச்சுட்டு இன்னொரு புது மனுஷனை உள்ள வைங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் இதுக்கு ஒரே வழி என்னவென்றால், அந்த வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்வதுதான் இந்த புரிதலுக்கு நம்மை வழிவகுக்கும். என்ன புரிதல்? இந்த மனுஷன் அப்படின்ற இடத்துல இயல்பு, குணம், பண்பு அப்படின்ற வார்த்தையை நீங்க வச்சு பாருங்க, அப்ப நல்லா புரியும். சரிங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? பழைய இயல்புகளை களைந்து விட்டு புதிய இயல்புகளை தரித்து கொள்ளுங்கள். புதிதாக்கப்பட்ட புதிய இயல்புகளை தரித்து கொள்ளுங்கள். இப்ப நமக்கு குழப்பம் இருக்காது. மனுஷன்னா ஒருத்தன் தான், நான் ஒரே மனுஷன் தான், எனக்குள்ள எப்படி ரெண்டு மனுஷன் மூணு மனுஷன் தூக்கி தூக்கி வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் இயல்புகள், என்னுடைய பண்பு நிலைகள், பவுல் என்கிற கடவுளுடைய மனிதர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய பழைய இயல்புகளை எல்லாம் அவன் களைந்து விட்டு கடவுளால் புதிதாக்கப்பட்ட புதிய இயல்புகளை, பண்புகளை தரித்து தெய்வீக பண்புகளை உடையவனாக அவருக்குள் ஒரு புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறான். இதுதான் வேதாகமம் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த பழைய இயல்புகளினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத உங்க கையில வேதாகமம் இருந்தால், அல்லது ஒரு வேதாகமம் கிடைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்க எங்களை அணுகலாம். நீங்க அதை வாங்கி படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த பகுதியை உங்களுக்கு அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறோம். அதில் அது என்ன சொல்லுதுன்னா, 5வது வசனத்தில் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை, கீழ்ப்படியாமை, 8வது வசனத்தில் பாருங்க, கோபம், மூர்க்கம், பொறாமை, வாயில் பிறக்கலாகாத தூஷணம், வம்பு வார்த்தைகள், இதெல்லாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற. இந்த பழைய இயல்புகள்னு நான் சொன்னேனே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க இருக்குது. நான் சொன்னது எதுக்கும் இப்ப நான் விளக்கம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே புரியுது இல்ல? ஏன்னா இதுல நிறைய விஷயம் நமக்குள்ளே இருக்குதே. அப்படின்னா இந்த விஷயத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இருக்க முடியாது இல்ல? ஆனா இருந்தால் இருக்கிறதுல மாற்றம் காண முடியுமா? தாராளமா முடியும். அப்ப நீங்க சொல்லலாம், சார் இதெல்லாம் நான் ஓரம் கட்டிட்டு அப்புறமா நான் இங்க வர்றேன். ஒரு நாளும் முடியாது. அது உங்களால ஓரம் கட்டவும் முடியாது, அதை நீங்க மேற்கொள்ளவும் முடியாது. நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, இதெல்லாம் இருக்குதுங்க, இந்த பழைய இயல்பெல்லாம் இருக்குது. இந்த அருவறுப்பான சாக்கடை வாழ்வுக்கிய விட்டு நான் வெளியே வர ஆசைப்படுறேன். நான் என்ன செய்யணும்? அந்த இருக்கிற நிலைமையோட இயேசுநாதர்ட்ட வாங்க. ஆண்டவராகிய இயேசுவே, என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும், எனக்கு சமாதானத்தையும் பரிசுத்தமான அந்த புதிய இயல்புகள் நிறைந்த வாழ்க்கையையும் எனக்கு தாரும் என்று கேளுங்க. கட்டாயம் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமானது. இத பவுல் ரொம்ப அழகா இந்த இடத்துல நமக்கு தெளிவா சொல்றார். அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்க நம்ப வேண்டிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையை உங்களுக்குள்ள பெறுறதுக்கு நீங்க நம்ப வேண்டிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க என்ன நம்பணும்? இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒரே இரட்சகர். அவர் மாத்திரம்தான் எல்லா மனுக்குலத்தின் மக்களுக்காகவும் சிலுவை என்கிற மரத்திலே ரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு வந்தவர். அவர் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும், ஒருவனை கடவுளுடைய ராஜ்யத்திற்கு சேர்க்க முடியும், புதிய இயல்புகளை கொடுக்க முடியும்
என்று நம்பி உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தால் மட்டுமே இது வேலை செய்யும். மற்றபடி எனக்கு இயேசுநாதனா ரொம்ப பிடிக்கும் சார், நான் அந்த கோயிலுக்கெல்லாம் போவேன், அப்படிப்பட்ட நிறைய மக்களோட எல்லாம் எனக்கு தொடர்பு இருக்கு, இதெல்லாம் சொல்றதுனால ஒன்றும் நடக்க போறதே கிடையாது. உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதை தான் நீங்க பார்க்கணும். பவுலையா சொல்லும்போது அந்த தொடர்பு வரும்போதே நமக்கு வர்ற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிய இயல்புகள் வாழ்க்கைக்குள்ள வந்துருது. இந்த புதிய இயல்புகள் வாழ்க்கைக்குள்ள வந்துருது, அது என்ன ஒரு புதிய மனுஷனா மாத்திடு. ஆண்டவரே சொல்லுவீங்களா, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாங்க, இந்த புதிய இயல்புகளை எனக்கு தாங்க, என்ன ஒரு புது மனுஷனா மாத்துங்க. இப்படி புது மனுஷனா மாத்துறதுக்கு கடவுள் பக்கத்தில் இருக்கிற நிலைப்பாடுகள் என்ன? சரிங்க, கடவுள் இதுக்கு என்னென்னங்க அவர் நிலைப்பாடுகள் வச்சிருக்கிறாரு, என்னென்ன வச்சிருக்கிறாரு? ஒன்று, இந்த வாழ்க்கையை நீங்க அடையிறதுக்கு கடவுள்கிட்ட கடவுள் சார்பா எந்த பாகுபாடுகளும் கிடையாது, ஒரு பாகுபாடுகளும் கிடையாது, பட்சபாதமும் கிடையாது. யாராயிருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும், எந்த குலத்தை இனத்தை மொழியை சார்ந்தவனாய் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வரவேற்பு உண்டு, ஆதரவு உண்டு, அவனுக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. பைபிள் சொல்லுது அப்படி. நான் படிக்கிற ஒரு வார்த்தை நீங்க கவனிங்க, இந்த கொலோசியர் புத்தகத்துல 3:11 அதிலே, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். இல்லையா, எந்த இனத்தை நீங்க சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த புதிய இயல்புகள் நிறைந்த பரிசுத்தமான பண்புகள் நிறைந்த தூய்மையான வாழ்க்கைய உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் காத்திருக்கிறாருங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்க வாழ்க்கைய அவர் கையில கொடுக்க வேண்டியதுதான். இதுக்கு எந்த நேர்ச்சி கடனா நீங்க செய்ய வேண்டியதில்லை. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புதிய இயல்புகளை ஒரு மனிதன், புதிய இயல்புனா ஒரு புது வாழ்க்கை, இயேசுநாதரால் கொடுக்கப்படுகிற ஒரு பரிசுத்தமான ஒரு புது வாழ்க்கை, இந்த அருவருப்பான பாவங்கள் மீதெல்லாம் ஒரு வெறுப்பு கொண்ட ஒரு தூய்மையான வாழ்வுக்கான ஏக்கம் கொண்ட ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ள வரும்போது அது என்ன ஆகிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய இயல்புகளையும் அது புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. இத 10 அவர் சொல்றாரு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய், நான் சொல்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரியுதா? என்னை படைத்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நானும் என் மாற வேண்டும். அப்ப எப்படி கடவுளுக்கு ஒரு படம் வரைஞ்சி அவரை மாதிரியே நானும் எல்லாத்தையும் என்னை மாத்திக்கிறது அப்படின்னு அர்த்தமா? பைபிள் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவருக்கு உருவத்தை அமைப்பது என்பது வேதத்துக்கு எதிரான ஒரு விஷயம், அதை அப்படி செய்யக்கூடாது. அப்ப அவருடைய சாயல் அப்படின்றத எப்படி நான் ஏத்துக்கிறது? அவருக்குள் இருக்கிற அந்த பண்பு நிலைகளுக்கு நான் என்னை மாற்றிக்கொள்வது, அதான் சாயல். அவர் அன்புள்ளவர் என்றால் நானும் அன்புள்ளவனாய் மாறுவது, அவர் பொறுமை உள்ளவர் என்றால் நானும் பொறுமை உள்ளவனாய் மாறுவது, அவர் பாவத்தை அருவறுக்கிறவர் என்றால் நானும் அசிங்கத்தை அருவறுக்கிற பண்புடையவனாய் மாறுவது, அதுதான் அவருடைய சாயலுக்கு மாறுறது. மற்றபடி என்னுடைய மேக்கப் பண்றது இல்லை,
என்னுடைய உருவத்தை மாத்துறதில்லை, அப்படி செய்யவும் முடியாது. அப்போ இது எனக்கு கிடைக்கிற ஒரு தொடர் ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய சாயலை போலவே நானும் என்னை மாற்றிக்கொண்டு அவரை போல வாழுவதற்கு இந்த கடவுள் எனக்கு உதவி செய்கிறார். இது இந்த புதிய இயல்பில் எனக்கு கிடைக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம். இதோ ஒரு நாளில் எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சுன்னு அல்ல, வாழ்நாள் முழுவதும் தொடரும் உறவின் ஒரு பந்தமாகவும் ஆசீர்வாதமாகவும் கடவுளோடு அது தொடர்கிறது. மூணாவது அவர் சொல்றாரு, இந்த புதிய இயல்புகளின் வாழ்க்கையை அடைந்து பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவர்கள் அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, அவர்கள் ஒரு நித்தியமான பாதுகாப்பை பெறுகிறார்கள். நித்தியமான பாதுகாப்புனா அர்த்தம் என்னது, ஒரு காலத்தால் அழியா அழிக்க முடியாத ஒரு தெய்வீக பாதுகாப்பு. இத பவுல் சொல்றாரு மூணாவது அதிகாரத்துல முதல் மூணு வசனத்துல சொல்றாரு, மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். நான் வந்து உலக பிரகாரமான பாவமான அசுத்தமான வாழ்க்கைக்கு செத்து போகும்போது என்னுடைய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு நாள் அவர் இந்த உலகத்தில் வரும்போது அவரோடு கூட நான் உயிரோடு இருந்தாலும் நான் மரித்திருந்தாலும் அவரோடு நான் வாழ்வதற்கு நானும் வெளிப்படுவேன். அப்படின்னா எனக்கு இதில் ஒரு நித்தியமான பாதுகாப்பு இருக்குது. உலகத்திலேயும் நான் கடவுளுக்குள் இருக்கிறேன் என்கிற பாதுகாப்பு இருக்கிறது. நான் மரித்து விட்டாலும் நித்தியமான ஒரு பாதுகாப்பு, கடவுளோடு வாழ்வேன் என்கிற உறுதிமொழி எனக்கு இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மிக மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்திப்பீர்களா, சொல்வீர்களா, ஆண்டவரே இந்த புதிய இயல்புகள் அடங்கிய இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவரே எனக்கும் சொந்தமாக்கும். அந்த அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து, அருவறுப்பான வாழ்க்கையிலிருந்து என்னை தூக்கிவிடும். நான் என்னை முழுவதுமாய் உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீங்களா? என்னோடு சேர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்வீங்களா? நான் சொல்கிற காரியங்களை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் விரும்பினீங்கன்னா சொல்லலாம், ஆண்டவராக இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய வாழ்க்கையை புதிதாக்கும், என்னுடைய பாவங்களை மன்னியும். இதை நீங்கள் தாழ்மையோடு என் கூட சேர்ந்து நீங்கள் சொல்வீங்களா? சொல்லுங்கப்பா. நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், ஆண்டவராக இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும், என் வாழ்க்கையை புதிதாக்கும், என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து நாங்கள் நம்புகிறோம். இதில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ நீங்கள் கேட்க வேண்டிய காரியங்களோ இருந்தால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசினீர். புதிதாக்கப்பட்ட ஒரு இயல்புகளுடைய வாழ்க்கையை எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நீர் சொந்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். I'm not afraid.
மனிதர் பலரை நம்பினாய், பல முறை தடுமாறினாய், உற்றார் பெற்றார் அன்பெல்லாம் கனவு போன்று அகலுமே. ஓடிவானி மட்டும் நாம் தெய்வத்தை தேடுவது தவறு என்றும், நம்முடைய பண்புகள் மாறவும் மரணத்திற்கு பின் தெய்வத்தோடு வாழவுமே நாம் தெய்வத்தை தேட வேண்டும் என்று கேட்டோம். நம்முடைய பண்புகளை மாற்றும்படியாகவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் பாவத்தை மன்னித்து அவரை போன்ற நல்ல பண்புகளை நமக்கு கொடுத்து மரணத்திற்கு பின் அவரோடு வாழுவோம் என்ற நம்பிக்கையும் கொடுப்பார். இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நற்பண்புகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26 ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598134441 மற்றும் 94870001.
7441 இமெயில் ஐடி tv@lala.org.in. அடுத்த வாரமும் இதே நேரத்தில் மற்றொரு யாரிவர் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. மரணத்திற்கு பின் தெய்வத்தோடு வாழுவோம் என்ற நம்பிக்கை கொடுக்கும் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.